பண்டைய ஏழு உலக அதிசயங்களில் ஒன்று பாபிலோனின் தொங்கும் தோட்டம். கட்டிட கலையின் அதிசயமான இது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. தொங்கும் தோட்டம் புராதன நகரமான பாபிலோனில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. தொங்கும் தோட்டம் இருந்ததற்கான உறுதியான அத்தாட்சிகள் எதுவும் இல்லை. பண்டைய ரோம அறிஞர்கள் மற்றும் கிரேக்க வரலாற்று ஆசிரியர்களான ஸ்ட்ரோஃபோ, ஃபைலோ, டயோடோரஸ், சிகுலஸ் ஆகியோர் தொங்கும் தோட்டம் பற்றி பல குறிப்புகள் எழுதியுள்ளனர். தோட்டம் எப்படி, ஏன் கட்டப்பட்டது, தோட்டத்தின் அளவுகள், தண்ணீர் பாய்ச்சப்படும் முறைகள் என்று பல குறிப்புகளை எழுதியுள்ளனர். தொங்கும் தோட்டம் ஏன், யாரால் கட்டப்பட்டது என்பதில் ஒருமித்த கருத்து இல்லை. பாபிலோனிய வம்சத்தின் முக்கிய மன்னராக விளங்கிய இரண்டாம் நெபுகத்நேசர் என்பவரால் கிபி 600 கட்டப்பட்டது என்பது ஒரு சாராரின் யூகமாகும். இரண்டாம் நெபுகத்நேசருடைய மனைவியான ராணி அமைடிஸ் மலை நாட்டை சேர்ந்தவராம். குன்று மலை காடுகளை கண்டு வளர்ந்த ராணியின் கண்களுக்கு பாபிலோனின் பரந்த வயல்வெளிகளும் வெற்றிடங்களும் மனம் கவரவில்லை. எனவே ராணியின் மனதை குளிர்விக்கும் விதமாக இயற்கை எழிலுடன் கூடிய அரண்மனையும் தொங்கும் தோட்டத்தையும் உருவாக்கினாராம் நெபுகத்நேசர். இந்த அதிசய தோட்டம் 75 உயரம் இருந்ததாம். அதாவது 5 கட்டிடத்தின் உயரம் ஒவ்வொரு நாளும் அங்குள்ள செடிகளுக்கு சுமார் 8200 காலன் தண்ணீர் ஊற்றப்பட்டதாம். பெரிய பெரிய தூண்களை எழுப்பி ஒவ்வொரு அடுக்கிலும் தோட்டங்கள் போடப்பட்டன. யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து அடுக்கு குழாயின் மூலம் சக்கரங்கள், சங்கிலி போன்றவற்றின் உதவியால் சிறிய வாளிகளால் தண்ணீர் இறைக்கப்பட்டன. இம்முறைக்கு செயின் பம்பிங் என்று பெயர். மாளிகையின் ஒவ்வொரு அடுக்கிலும் உட்புறமாக சுவர் எழுப்பப்பட்டது. இடைப்பகுதியில் மண் போட்டு நிரப்பப்பட்டது. குறிப்புகளின்படி தொங்கும் தோட்டத்தின் சுவர்கள் 22 தடிமனும் 10 அகல கூடங்களும் கொண்டவையாக இருந்தன. ஒவ்வொரு தளமும் நாணல்களாலும் சுட்ட செங்கல்களாலும் கட்டப்பட்டு இருந்தன. ஈரத்தை தாங்கி நிற்கும் வகையில் அதன் அடித்தளம் ஈயத்தால் அமைக்கப்பட்டு இருந்தனவாம். இதில் பழமரங்களும், செடார், பைன், ப்ரூஸ் போன்ற மரங்களும் வண்ணமலர் செடிகளும் வளர்க்கப்பட்டன.